ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் இடி தாக்கி பஞ்சு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. நேற்று மாலை பவானி பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசியது. இதன் காரணமாக பஞ்சு கிடங்கில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி அணைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடந்து வருவதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக தெலுங்கு வருட பிறப்பான இன்றும் தமிழ் வருட பிறப்பான நாளையும் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொன்னேரியில் கோட்டாட்சியர் தலைமை கோயில் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் சிறுவாபுரி முருகன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளிலும் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு தங்கள் பகுதிக்குள் நுழைய அனுமதி இல்லை என்று ஊராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி வருவதை அடுத்து அயப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்களோடு இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஊராட்சியின் பிரதான சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை ஊராட்சி நிர்வாகத்தினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் இதுவரை 2,64,502 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் சமூக இடைவெளியை பின்பற்றுதல், அடிக்கடி கை கழுவுதல் உள்ளிட்ட தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அனைத்து அரசு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் எல் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாள்தோறும் சராசரியாக 2000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார். ஆசிரியர் பணி நியமனங்களில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்ட உயரதிகாரிகள் மீது மாநில அரசு உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றச்சாட்டுகள் குறித்து கடந்த மாதம் நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் மாநில தகவல் ஆணையர் முத்துராஜ் அளித்துள்ள அறிக்கையின்படி மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் தகுதி அடிப்படையில் ஆசிரியர் தேர்வை நடத்துவதன் மூலம் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.